रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम वागीचा यदने लक्ष्मीस इस्या वक्षसि यस्ते हृदम नृसींहम अहम् भजे जन्मा यतरतवभस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथा विन यो मृषा धाना सत्यं परं धीमहि ऋषिवाच बाढ़ोढ़ु कामोह अप्रताच तवाजा आवोरनुपोसौ आद्य वैवाहिकको विधि काम सूया नरदेव ते सिया पुत्र्यासम विधौ प्रतीत कय ते तनयां नाद्रििएत स्वय का क्षिपतीव श्रिय यां हर्म्य पृष्ठे विक्रीडतीं கந்துக சேதாக மைத்ரேயர் கபில அவதாரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் பொழுது அதுல முதல்ல கர்தமரும் தேவகூத்தியும் எப்படி சந்திக்கிறா அவருக்கு எப்படி கல்யாணம் ஆகுதுங்கிற அந்த ஒரு அஹ் இன்சிடென்ட்டை பத்தி வர்ணிச்சுண்டு வர்றச்சே சதமன்யு அஹ் மனு சதரூபா இவா ரெண்டு பேருமா அவருடைய பெண்ணான தேவகூத்தி ஐஷிண்டு கரதமரனுடைய ஆசிரமத்துக்கு வரா இதெல்லாம் முன்னாடியே பகவான் அரேஞ்ச் பண்ணி வச்சதுதான் அந்த இடத்துல புதுசா இவருக்கா மனசுல தோணி கர்தம் இருக்கா தோணி அந்த மாதிரி எதுவுமே அங்க கிடையாது ஏன்னா பகவான் வந்து கர்தமர் பிரார்த்தனை பண்ணிக்க பகவான் அங்க வந்து நாளன்னைக்கு வருவார் நீ வந்து தேதி குறிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அங்க பகவான் அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தார் வந்து பார்த்து அவர் ஒருவருக்கு ஒருவர் அந்த அதித்தி சத்காரம் முடிஞ்சு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அஹ் சுவயம்பூவமனும் இப்ப என்னுடைய பெண்ணு உங்களை வந்து நாரதரட்டேந்து உங்களை பத்தி கேட்டது முதல் உங்க மேலேயே ஒரு ஆசையா இருக்கா எப்படி ருக்மிணி வந்து ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுன்னதாந்தேன்னு ஆரம்பிப்போம் அவளுடைய லவ் லெட்டர் எழுதிருச்சு கிருஷ்ணனுக்கு சிறுத்துவா குணான் பார்த்தது இல்ல கண்ணனை முன்னாடி அதனால கேட்ட மாத்திரத்துல அப்படின்னு ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இங்கேயும் வந்து தேவகூதி நாரதர்கிட்ட இருந்து உங்களுடைய ஒரு குணங்களை கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு வந்து கிருத நிச்சயா உங்களிடத்துல வந்து ஒரு உங்களைதான் கல்யாணம் முடிக்கணுங்கிற மாதிரி அவ நிச்சயத்தோட இருக்கிறவ அவளை நீங்க ஏத்துக்கணும் மேலும் ஒண்ணு சொல்றார் இவளுக்கு ரெண்டு அஹ் பிரதர்ஸ் இருக்கா பிரியவிரம் உத்தானபாதர் அப்படின்னுட்டு ரெண்டு பேர் இருக்கா அவர்களுடைய சுவசான்னு சொல்லும்போது அந்த புத்திரிகா கரணம்னு ஒரு இடம் மென்ஷன் பண்ணர் ஸ்ரீதர சுவாமி இங்க சப்போஸ் அவருக்கு வேற பிள்ளைகள் இல்லை அப்படின்னா இவ ஒண்டிதான் பெண்ணுன்னு இருந்ததுன்னா அந்த பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு அவளுக்கு பிறக்கிற பிள்ளை வந்து ஆஹ் தௌஹித்திரனா வந்து காரியம் பண்ணணும்ங்கிறதுக்காகவும் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம் கபிலர் வந்து ரிஷியா தான் இருப்பாருங்கிறதுக்காக ஒரு ஒரு வாக்குறுதி கொடுக்கற மாதிரி இங்க வந்து சுவயம்பூவ மனு இன்ட்ரடியூஸ் பண்றார் தன்னுடைய பெண்ண அப்ப அது எல்லாத்தையும் கேட்டுட்டும் கருதமர் வந்து ஆமா எனக்கும் கல்யாணம் ஆசை ஆசைதான் இருக்கு உங்க பொண்ண பார்த்து யாருதான் வேண்டான்னு சொல்ல போறான் ஸ்வகாந்தியா தன்னுடைய அங்க காந்தியினால அப்படியே அவ போட்டுக்கிற அலங்காரங்கள்லாம் அப்படியே திரஸ்காரம் ஆயிடுச்சு அதாவது ஷி ஷைன்ஸ் மச் மோர் தென் த பியூட்டிஃபைங் எலிமெண்ட்ஸ் தட் ஷி ஹேஸ் அதெல்லாம் வெறும் சிம்பிளா தான் இருக்கே தவிர அவ தான் இன்னும் அழகா இருக்கா இவளை பார்த்துட்டும் விஸ்வாவசுவே கீழே விழுந்தான்னுன்னா நான் கேள்விப்பட்டேன் விஸ்வாவசுகோ நெபத்தி ஸ்வாத் விமோஹாத்து விமானாத்து ஏன்னா அவனுக்கு மோகிச்சு போய் அவ விளையாடுற அழக பார்த்துட்டு அந்த விஸ்வாவ சுங்கிற கந்தர்வன் விழுந்துட்டான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த ஸ்லோகத்தினுடைய தாம் லலனா லலாமம் அசேவித்திரீசரணைஹி அதிருஷ்டாம் வத்சாம் மனோர் மனோஹோ உச்ச பதஹா ஸ்வசாரம் கோ ந

அதாவது இவர் போய் கேட்கல அவளே வந்து இங்க தன் மேல ஆசைப்பட்டு வந்து பிரார்த்தையந்தி நீங்க தான் கணவரா வரணுங்கிற மாதிரி பிரார்த்திக்க கூடியவளாகவும் இருக்கா லலான லலாமம் லலனா லலாமம் லலனா பெண்களுக்கு நடுவில் லலாமம் அப்படின்னா லலாமனா ஜென்ரலி லலாமனா நித்தின்னு அர்த்தம் இங்க வந்து பூஷண பூதாம்னு சொல்றோம் அதாவது ரத்னம் ஸ்திரீ ரத்னம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து லலாமம் அப்படின்னாலும் அந்த சூடாமணி போல இருக்கக்கூடியவள்னு அர்த்தம் சோ விச் மீன்ஸ் பெண்களுக்கு நடுவுல இவதான் வந்து ஒரு அலங்கரண பொருளாக இருக்கக்கூடியவள் அவர்களுக்கு நடுவுல சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணு அசேவித ஸ்ரீ ஸ்ரீசரணைகி அதிருஷ்டாம் அவளுடைய ஒரு அஹ் தரிசனமே யாருக்கும் கிடைக்காது அதிருஷ்டம் யாருனாலன்னா அசேவித ஸ்ரீசரணைகி சாட்சாத் லக்ஷ்மிய சேவிச்சிருந்தாதான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க முடியும் வெறும் ஒரு சௌந்தர்யத்துக்காக மாத்திரம்னு இல்லை எல்லா விதத்தையும் லக்ஷ்மிங்கிறது வந்து வெறும் இப்போ வெல்த் அஹ் பியூட்டி அந்த மாதிரி மாத்திரம் எடுத்துக்கூடாது நீங்க வந்து அஷ்டலக்ஷ்மியினுடைய ஒரு கான்செப்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு விதமான ஐஸ்வர்யம் தான் சந்தான லக்ஷ்மி தானிய லட்சுமி தைரிய லக்ஷ்மின்னு எல்லாத்தையும் தானே சொல்றா அப்போ குணங்களும் அங்க இருக்கு நாட் ஒன்லி பிசிக்கல் செழிப்பு மாத்திரம் இல்லாமல் மானசீகமான ஒரு செழிப்பையும் குறிக்கிறது அம்பாள் அதனால அசேவித்த ஸ்ரீசரணி அதிருஷ்டம் சேவித சேவிக்கப்படுகின்ற ஸ்ரீசரணம் ஸ்ரீனியினுடைய சரணங்கள் யாரு வந்து ஸ்ரீயகா அசேவித ஸ்ரீயா சரணோ எய்கி எவர்களால் ஸ்ரீயனுடைய திருவடியானது சேவிக்கப்படவில்லையோ அவர்களால் அதிருஷ்டம் திரஷ்டமபி அயோக்கியம் பார்ப்பதற்கு கூட வந்து முடியாதவர்களாக ஆகிடுறா சம்படி கே நாட் சீ ஹர் வெரி ஈஸிலி அப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீ ரத்னம் இவள் பிரார்த்தையந்தீம் என்னவானோன்னு பிரார்த்திக்கக்கூடியவள் வத்சாம் ஒரு பயோடேட்டா கொடுக்கறது பெண்ணுக்கு எப்படி பயோடேட்டா கொடுக்கறதுங்கிறதுக்கு பாக்குறாரு மனோஹா வத்சாம் இவரே சொல்றார் அந்த இடத்துல மனு சாட்சாத் மனுவனுடைய பெண்ணு உச்ச பதகா ஸ்வசாரம் ஆஹ் உச்ச இங்க உத்தான பாதகாங்கிறதுக்குதான் உச்ச பதகாங்கிறார் உச்சபதங்கிறது ரொம்ப ஒசத்தியானது அங்க வந்து எடுத்துக்கிறார் ஆனா உத்தானபாதர் ஆர் உச்சபதர் அவருக்கு பேரு ஒசர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் துருவனுடைய அப்பா சோ உச்சபதா ஸ்வசாரம் அவருடைய தங்க அபியாதாம் என்னை நோக்கி ஸ்வயம் தானாகவே வந்திருக்கா வேற அவ அதாவது ருக்மிணி எழுதினப்போ எனக்கு உன்னை புடிச்சிருக்கு நான் இங்க இருக்க போறேன் நீவான் அவ வந்து கடிதம் அமிச்சா இங்க வந்து என்னன்னா இவளே வந்து நிக்கிறா கிட்டக்க அதுதான் அபியாதாம் அப்படி இருக்கிறவளை கஹ அனுமநியத்தை யாருதான் வந்து ஒத்துக்க மாட்டா எல்லாரும் உடனே வந்து இல்லையா அதுதாங்க சோ தாம் பிரார்த்தையந்தியும் பிரார்த்திக்க கூடியவளாக இருக்கும் அவளை என்னை பிரார்த்திக்க கூடியவள் மேலும் லலனா லலாமம் பெண்களுக்கு நடுவில் உத்தமமாக இருக்கக்கூடிய ஸ்திரீ அசேவித ஸ்ரீசரணி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருக்கிறவா தான் அவளை பார்க்க முடியும் அதிர்ஷ்டம் இல்லாதவா அதாவது அதிர்ஷ்டம்ங்கிற இங்க வந்து செல்வத்தை லக்ஷ்மியினுடைய திருவடியை சேவிக்காதவர்களால் பார்க்க முடியாதவளாக இருக்கிறாள் அவளை பார்த்துட்டான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஜென்மாவில லக்ஷ்மிய அவ வந்து அஹ் சேவிச்சிருக்கணும் அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிதான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க முடியும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மனோஹோவத்சாம் சாட்சாத் ஸ்வயம்பு மனுனுடைய பெண்ணு உச்சபத உச்சபதா ஸ்வசாரம் உத்தானபாதனுடைய தங்கை அபியாதாம் யாத்தாம் என்னை நோக்கி ஸ்வயம் தானாகவே வந்திருக்க கூடியவள் அபிமுகம் யாத்தா இப்ப எதிர்நோக்கி தானே வந்திருக்க கூடிய இந்த பெண்ணை கஹ ந அனுமன்யேத யாருதான் வந்து ஏத்துக்க மாட்டா எல்லாரும் உடனே ஏத்துப்பா சோ தாம் பிரார்த்தயந்தீம் லலனா லலாமம்

தர்மான் பாரமம்சிய முக்கியான் பகுமன்யே அவிஹிம்ஸ்ரான் இவர் வந்து அத்தக பஜிஷ்யேன்னு விடுறார் ஆகையினால பஜிஷ்யே ஸ்வீகரிஷியே நான் ஸ்வீகாரம் பண்ணிண்டுறேன் அத்தகா ஆகையினால் நான் இவளை ஏத்துக்கிறேன் ஆனா சமயேன பஜிஷ்யேன்னு ஒரு கண்டிஷன் இங்க போடுறார் சமயேன இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை வைத்து நான் இவளை அங்கீகாரம் பண்ணிக்கிறேன் சமையனங்கிறது சமயான டைம்னு ஒரு அர்த்தம் சமயான ப்ராமிஸ்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல வந்து சமயம் ஒரு ட்ரீட்டி அதாவது கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்கு ஒப்புக்கொண்டா நான் வந்து அவளை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை இங்க போஸ்ட் பண்றேன் என்ன கண்டிஷன் யாவது தேஜ ஆத்மனேஜா யாவது பஜிஷ்யே யாவது எதுவரையில் மம என்னுடைய ஆத்மன்தேஜா பிப்ரியாது என்னுடைய ஆத்மன தேகாத்து சுதம் அதாவது என்னுடைய தேகத்திலிருந்து வரக்கூடியதான அந்த தேஜஸ் வீரியத்தை பிப்ரியாத் இவள் அதுவரையில் தரிப்பாளோ அது வரையில் நான் இவளை ஏற்றுக்கொள்கிறேன் சோ எப்படி அண்மையம் வருதுனா இந்த இடத்துல யாவது எதுவரையில் மே ஆத்மனகா என்னுடைய சரீரத்தில் இருக்கும் தேஜகா வீரியத்தை பிப்ரியா அதை தரிப்பாளோ அதாவது கர்ப்பம் தரிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல சோ யாவது மம தேஜகாங்கிறச்சே கர்ப்பம் பிப்ரியாத் அல்லது தேகாதி சுத்தம் வீரியம் பிப்ரியாத் அந்த வீரியத்தை அவள் தரிப்பாளோ வரையில் அப்படிங்கிற ஒரு ஒரு சமயேன சமயேன இந்த ஒரு வாக்குறுதியை வைத்து அல்லது இந்த ஒரு ஒப்பந்தத்தை வைத்து கொண்டு அந்த காரணமாக சாத்வீம் பஜிஷ்யே இந்த பெண்ணை அஹ் சாது அதுக்கு சாத்வின்னு அஹ் பெண்பால் சோ ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய இந்த பெண்ணை நான் செய்து கொள்கிறேன் அந்த இடத்துல யாவது தேஜகாபிப்ரியாத்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி அபத்திய உற்பத்தி காரஸ்தியம் தத்பரம் சன்னியாசா இது பாஷாபந்தா சமயம் முன்னாடி இந்த இந்த பிரீனப் அக்ரிமெண்ட்ங்கிறான் இந்த பிரீநப்ச்சுவல் கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டுக்கிற இந்த அக்ரிமெண்ட்ல இதுதான் இதுதான் முன்னோடி அவர் வந்து முன்னாடியே சொல்லிடுறாருங்க யாவது அபத்திய உற்பத்தி எது வரையில் குழந்தை பிறக்குமோ தாவது அது வரையில் கார்ஹஸ் கா கார்ஹஸ்தியம் கிருஹஸ்தாஷ்ரம தர்மத்தில் இருப்பேன் அதற்கு பிறகு குழந்தை வந்து கர்ப்பந்தரிச்ச உடனே குழந்தை நான் வந்து சந்நியாசம் வாங்கிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒப்பந்தத்துல சமயேன ஸ்வீகரிஷியே நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணப் போறாரு அதா ததற்பரம் அதாவது அவளுடைய அந்த கர்ப்பத்திற்கு பிறகு தர்மா சுக்ல புரோக்தான் பாரமஹம்சிய முக்கியான்ஸ்ரான் தர்மான் பகுமன்யே அதுக்கப்புறம் நான் வந்து பகுமன்னே அஹ் என்னென்னல்லாமோ தர்மங்களை நான் வந்து ஒசத்தியா நினைக்கிறேன் அதாவது வேறு தர்மங்களை நான் வந்து கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த தர்மங்கள் என்னவென்றால் பாரமஹம்சிய முக்கியான்னு பாரமஹம்சியம்ங்கிறதுனுடைய பாரமஹம்சியம் இப்ப பரமஹம்ச புருஷா எல்லாம் சொல்றோம் பரம் அப்படின்னா பரம் ஏவ பாரம் அதுதான் எல்லை பரம்ங்கிறது பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபம் தான் பாரம் அதுதான் எல்லாத்துக்குமே கோலா இருக்கு எல்லையா இருக்கு பாரம்னா நதியினுடைய பாரம்ங்கிறோம் அக்கறைக்கு போறோம் அப்படிங்கிறோமே அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய பாரம் எல்லைன்னு எதை எடுத்து அந்த பரம்பொருள் தான் நமக்கு எல்லை அதனால பரம்ங்கிறது தான் பாரம் அந்த பாரமஹம்ங்கறச்சே பரத்தை குறித்ததான ஒரு ஞானம் அது பாரமஹம்சியம்னு அர்த்தம் பரம்பொருளை குறித்ததான இருக்கக்கூடிய என்னென்னலாம் ஞானங்கள் உண்டோ என்ன அறிவுரைகள் உண்டோ அதே முக்கியமாக வைத்துக்கொண்டிருக்கும் அந்த மோக்ஷத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய தர்மங்கள்னு சொல்றதுக்கு வராருங்க ஆஹ் சோ பாரமஹம்சி முக்கியான் மோக்ஷத்திற்கு பரம்பொருளை அறிவதற்கு உகந்ததாக இருக்கக்கூடியதும் சுக்ல புரோக்தானு சுக்ல விஷ்ணுனா சாட்சாத்து பிரகர்ஷேனால் நேரடியாக கூறப்பட்டதான என்னென்ன தர்மங்கள் உண்டோ இந்த மோக்ஷத்துக்கு உகந்ததாக இருக்கும் சுக்ல புரோக்தானு சுக்லஹா விஷ்ணு அஹ் சுக்ல புரோக்தான் விஷ்ணுவனால் கூறப்பட்டவைகள் அதுவும் அவிஹிம்சரான் அவிஹிம்சரானுங்க இருக்கக்கூடிய தர்மங்கள் உண்டோ அது என்ன தர்மம் சமதமாதி சட்கத்தை சொல்றாரு அத வந்து அஹ் அவருக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் ஆனா அதை வர்தரா இன்னும் ஷார்பன் பண்ணினாதான் மோட்சத்துக்கு உண்டான ஒரு வழிங்கிறது வரப்போறது அதனால சம தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா இந்த மாதிரி குணங்கள் எல்லாத்தையும் வளர்த்திண்டு ஷமாங்கர்ச்சே பாக்யேந்திரிய நிகிரகம் ஆந்திரேந்திரிய நிகிரம் தமஹாங்கிறச்சே பாக்யேந்திரிய நிகிரகம் உபரத்திங்கிறச்சே உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மளுடைய அஹ் இந்திரியங்கள் எல்லாத்தையும் திருப்பி உள்நோக்கு பார்வையுடன் இருப்பது திதிக்ஷாங்கிறச்சே இந்த சீதோஷ்ணாதி அதாவது கோல்டு இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸை பொறுத்துக்கொள்ளக்கூடிய குணங்கள் இந்த மாதிரி ஆறு குணங்கள் சொல்றார் சமதமாதி ஷட்கம்னு சொல்றார் அந்த சமாதின்னு பகு பகுங்கர் யதா பவதி ஏவம் அனுஷ்டேயான் மண்யே அந்த அந்த சமதமாதிகளை அனுஷ்டானம் பண்ணாதான் பாரமஹம்சியம் அதாவது மோக்ஷம் கிடைக்கும் அந்த மோக்ஷமும் வந்து பகவான் கூறப்பட்ட பாதைகள் அந்த பாதையை கடைபிடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்குதான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் பகுமண்மே அப்படிங்கிற சோ அதஹ இந்த பெண்ண அத்தகாங்கிறச்சே முதல்ல வந்து இந்த பெண்ணை வேண்டான்னு யாராவது சொல்லுவாளா அதனால அத்தகா தேஜோ யாவது மே ஆத்மனஹா எது எதுவரையில் என்னுடைய வீரியத்தை அவள் தரிப்பாளோ அப்படிங்கிற ஒரு சமயத்தில் சமயத்துடன் அப்படிங்கிற ஒரு பாஷா பந்தக பாஷான வாக்கு வாக்குறுதி ஒப்பந்தம் இந்த ஒரு ஒப்பந்தத்துடன் சாத்வீம் இந்த பெண்ணை பஜிஷியே நான் ஸ்வீகாரம் செய்கிறேன் அத்தகா பார்த்தோம்னா ஆகையினால் அப்படின்னு தஸ்மாத் காரணாத்துன்னு சொன்னோம் இங்க இருக்கக்கூடிய அத்தகாங்கிறச்சே தத பஷாத்துன்னு அர்த்தம் அதற்கு பிறகு இந்த கிரகஸ்தாசிரமத்திற்கு பிறகு பகவானால சொல்லப்பட்ட ஹிம்சையே இல்லாமல் இருக்கக்கூடிய சமதமாதி ஷட்கங்களை ஃபாலோ பண்ணி அதாவது மோக் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தர்மங்களை தான் நான் நினைக்கிறேன் அதனால அதைதான் நான் வந்து அனுஷ்டானம் பண்ண போறேன் அதோ பஜிஷ்யே சமயேன சாத்வீன் யாவத் தேஜோ பிப்ரியாத் ஆத்மனோ மே அதோ தர்மான் பாரமஹம்ச முக்கியான் சுக்ல பிரோக்தான் பகுமன்யே அவிஹிம்சான் எதோ அபவத்

அதனால சாதுன்னு நம்ம எப்படி சாதுக்களை சொல்றோமோ அதே போல சாத்வின்னு அதுதான் பதிப்பிரதைங்கிற அர்த்தவும் வருமா எடுத்துக்கலாம் ஆனா இது வந்து பதிவிரத்தை இஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஏன்னா சாத்விங்கிறது வந்து அவளுடைய பர்சனல் குவாலிட்டிஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் ஷி ஹேஸ் அ ஹ ஹஸ்பண்ட் ஆர் நாட் இது அதுக்கு முன்னாடினா சொல்லக்கூடியது இல்லையா அதனால டேக் இட் அஸ் அவளுடைய ஒரு குணத்தை பத்தி மேன்மையா சொல்றது இந்த இடத்துல சத்துவகுானனாலதான் சாதுமே சத்துவகுண பிரதானம் சோ அவளுக்கும் அந்த இன்க்ளினேஷன் இருக்குங்கிறதுனால எதோ அபவத் விஸ்வமிதம் விசித்திரம் சம்ஸ்தாசியே பிரஜாபதினாம் பதிரேஷ மஹியம் பரம் பிரமாணம் பகவான் அனந்த எதற்காக இந்த மாதிரி ஒரு பார்த்த நீங்க சூஸ் பண்ணிருக்கேன்னு கேட்டா அதுக்கு உடனே அவர் வந்து பிரமாணத்தை சொல்றார் சுக்ல புர்தானுங்கிற பாரமஹம்சி முக்கியானு மோக்ஷத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய தர்மங்களை தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன் அப்படிங்கறது வந்து ஜஸ்டிபிகேஷன் இந்த ஸ்லோகம் பகவான் சொன்னது பகவான் மோட்சத்தை குறித்து சொல்லக்கூடியது அதனால அவர் சொல்றதுதான் எனக்கு ஒசத்தி அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ப்ரூஃப் என்ன இங்க எதா விஸ்வம் இதம் விசித்திரம் அபவது எத்திரச்ச சம்ஸ்தாசியதே அவதிஷ்டதே எந்த அவதிஷ்டே சம்ஸாசிய பிராபீநாம் பதிவான் அனந்தரம் பிரமாணம் இந்த பகவான் அனந்த அனந்தனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவான பகவான் பிரஜாபதீனாம் பதி எங்களை போல இருக்கக்கூடிய பிரஜாபதிகளுக்கெல்லாம் வந்து பதியாக இருக்கக்கூடியவர் அதாவது பிரபுவாக இருக்கக்கூடியவர் அவர் தான் மஹ்யம் எனக்கு மம மம பரம் பிரமாணம் அவர்தான் எனக்கு வந்து அல்டிமேட் பிரமாணம் எனக்கு ஆகையினால அந்த குழந்தை பிறக்கும் வரையில் மூன்று ரிணங்கள் தீர்க்கணும் அந்த மூணு ரிணத்தை தீர்த்த மாத்திரத்துல அதுக்கப்புறம் எனக்கு சந்நியாசம் தான் என்ன மாதிரி இருக்கிறவாளுக்குன்னுட்டு பகவான் சொல்லியிருக்கார் அவர் சொல்றதுதான் எனக்கு பிரமாணம் ஏன் அவர் எப்பேற்பட்டவர் இதம் விஸ்வம் இதம் விசித்திரம் விஸ்வம் அபவது எத யாரிடமிருந்து எதோவா இமானி பூதானி ஜாயந்தே அதுதான் இந்த இடத்துல யாரிடத்திலிருந்து இந்த பூதங்கள் எல்லாம் உண்டாயிற்றோ அப்படின்னு ஸ்ருதி வாக்கியத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாகவத வாக்கியம் ஏதோ அபவத் விஸ்வம் இதம் விசித்திரம் எதகா யாரிடமிருந்து இதம் இந்த விசித்திரம் பலவிதமான வேரிகேட்டட் நேச்சர் என்னென்னல்லாமோ இருக்கக்கூடிய இந்த இவ்வுலகத் அபவது யாரிடமிருந்து வெளிவந்ததோ யாரிடமிருந்து உற்பத்தி ஆச்சோ வெளி தோன்றிற்று அப்பேற்பட்ட எத்திரச்ச அவதிஷ்டதே இந்த இடத்துல வாங்கிறதுக்கு வாவ அப்படிங்கிறதுக்கு ஏவன்னு எடுத்துட்டு இருக்காரு அந்த இடத்துல வாவ திஷ்டதே வா அவதிஷ்டதே வா வாங்கிறதுக்கு சப்போர்ட்டடா நிக்கிறது அப்படின்னா ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடியவர் அவர் தான் வேற எதுவுமே இல்லைங்கிறத சொல்றதுக்காக பரம்பொருள் ஒண்டிதான் அந்த இடத்துல தான் இந்த ஜெகத்தானது உலகமானது நிலை பெற்று நிற்கிறது எத்திரச்சிஷ்டதே எங்கு நிலை பெற்று எங்குதான் நிலை பெற்று இருக்கிறதோ வேறெங்கும் இல்லை இதுதான் ஏகமேவ அீயம் பிரம்மா அதனால அதுலதான் இந்த உலகம் கிரியேட் ஆறு தோன்றுகிறது அதனுடைய ஸ்திதி இருப்புங்கிறதும் அந்த பிரம்மஸ்வரூபத்துலதான் இருக்கு எத்திரச்ச அந்த எத்திரச்சாவ ரெண்டு இடத்துலயும் எடுத்துக்கலாம் எத்திரச்ச எங்கு சம்ஸ்தாஸ்யதே எங்கு போயி லயம் யாசியதி லயத்தை அடைகிறதோ அந்த பகவான் தான் எனக்கு பரம் பிரமாணம் இதுல வந்து ஒரு கேள்வி கேட்டுண்டர் ஸ்ரீதர சுவாமி நனும் தவ பிது பிரஜாபதே ஆக்னியா ந நியாசே இப்போ பிரம்மா வந்து கிரியேட் பண்ண உடனே உங்களை வந்து பிரஜாபிருத்தியை கிரியேட் பண்றேன்னு சொல்லிதானே அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கார் அப்போ பிரம்மாவனுடைய சிருஷ்டிக்கு மாறுதலாகனா நீ வந்து சன்னியாசத்தை வந்து மேற்கொள்றேங்கிற அவர் ஒன்னும் சன்னியாசத்தை அட்வைஸ் பண்ணலையே அவர் அப்போ அப்பாவனுடைய ஆணையா இருக்கும் பொழுது அந்த ஆணையை மீறி நீ சந்நியாசத்தை எடுத்துக்கிறேங்கிறியே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதற்குதான் இங்க சொல்ற எதா இதம் விசித்திரம் விஸ்வம் அபவது எந்த பகவானிடமிருந்து இந்த விசித்திரமான இந்த உலகமானது உண்டாயிற்றோ எத்தையேவ திஷ்டதே எத்தவாவ திஷ்டதே எங்கதான் அது நிலை பெற்று நிற்கிறதோ எந்த ஒரு பகவானை ஆதாரமாக வைத்து இந்த உலகமே நிற்கிறதோ எங்கு போய் கடைசியில பிரளயம் பொழுது எங்கு லயம் அடைகிறதோ சம்ஸ்தாஸ்யதே அடையுமோ பியூச்சர்ல போட்டிருக்க எங்க போய் அது வந்து லயம் அடையுமோ அந்த ஏஷகா பிரஜா நாம் பதிகி சமீப தரத்தை சொல்லணும் அதாவது நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயத்ததான் நம்ம வந்து ஏஷகான்னு சொல்லுவோம் எங்கேயோ இருக்கக்கூடிய பகவான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்காருன்னா வேற எங்கேயோ இருக்காங்கிற மாதிரி அவருக்கு ஐடியா இல்லை அந்த இடத்துல ஏஷகா பிரஜா பதிகி பகவான் அரந்தஹாங்கிற அத வந்து தன்னுள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியாக பார்க்கிறார் அங்க கர்தமர் அதனால ஏஷகா பிரஜ பிரஜாபதி பதி பிரம்மாங்கிறவர் பிரஜாபதியா இருந்ததுன்னா அவருக்கும் பிரபுவாக இருக்கக்கூடியவர் எங்க பகவான் அதனால அவர்தான் பரம் பிரமாணம் ஏன்னா அனந்தா சகா மகியம் மகியம்ங்கிறது மம இந்த இடத்துல மகியம் பரம் பிரமாணம் எதோ அபவத் விஸ்வமிதம் விசித்திரம் சம்ஸ்தாசியதே வாவதிஷ்டதே பிரஜாபதினாம் வா பகியம் பரம் பிரமாணம் பகவான் மைத்ரேய உவாச்ச உவாச்சோ இதோட வந்து அஹ் கர்தமருனுடைய ஸ்பீச் முடியறது அப்போ மைத்ரேய உவாச்ச ச உகிரதன்மன் ஆபபா ஆபபாஷே ஆசீச்ச தூஷ்ணீம் அரவிந்த நாபம் தியா ஸ்மித முகேன உபகிர தேவகுப்தியாக இவர் சொல்லி முடிச்ச உடனே அதாவது பகவான பத்தி நினைக்கிறார் ஒரு க்ஷணம் அந்த சிந்தனை வந்த உடனே அவர் மனசு தானா அந்த பகவானிடத்துல தியானிச்சுதான் அதுக்காக இங்க சொல்றாரு ஆபபாஷே இவ்வளவுதான் சொன்னார் இதுக்கு மேல அவர் வந்து தன்னுடைய நீட் நாட் எக்ஸ்பிளைன் ஹிஸ் இது அந்த இடத்துல அதுக்கு மேல வேற என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவை ஏன்னா பகவான் சொல்லியிருக்கார் இதுக்கப்புறம் சன்னியாசம்னு அதனால நான் சன்னியாசத்துக்கு போறேன் ஏன் பகவான் வசத்தி அவர் தான் எனக்கு பரம்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்லியாச்சு அந்த இடத்துல இதுக்கு மேல பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆகையினால ஹே உக்ர தன்மன்னு நேரத்துல உக்ரதன்வாங்கிறது வந்து விதுரருக்கு ஒரு அஹ் அப்ஜெக்டிவ் இங்க ஹே உக்ரதன்வா தன்மன் உக்ரமான தனுஷை கொண்டு அவருக்கு பெரிய எக்ஸ்பர்ட் அவர் அதனாலதான் வந்து இதுக்கு மகாபாரதத்துக்கு முன்னாடி கிளம்பும் பொழுது வாசல்ல வில்ல வச்சுட்டு போகணுங்கிற மாதிரிதானே சொல்றார் அந்த இடத்துல ஏன்னா இவர் போய் பாண்டவர்களோட சேர்ந்துட்டானா என்ன பண்றது அதனால சேர இந்த யுத்தமே வேண்டாம்னு சொல்லி அவர் தன்னுடைய வில்ல வச்சுட்டு போனவர் உக்ரதன்வா ஏன்னா அவர் கையில எடுத்தர்னா அவரும் ஈக்குவலி வில்வித்தேல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் தான் அவரும் விதுரரே சஹா அந்த கர்தமர் இயதேவ ஆபபாஷே இவ்வளவுதான் சொன்னார் இயதேவனா இந்த மெஷர்மெண்ட் இந்த ஒரு நாலு ஸ்லோகம் தான் அவர் சொன்னார் இதுக்கு மேல பேசல இல்ல தூஷ்ணீம் ஆசீத்துச்ச ரொம்ப ரொம்பா ஆயிட்டிட்டுனா அரவிந்த நாபம் தியா தூஷ்ணீம் ஆசித்துச்ச மனசுல வந்து அவர் அஹ் அரவிந்த நாபம் அந்த அரவிந்தத்தை தாமரையை நாபியில் வைத்துக் கொண்டிருக்கும் பரம்பொருளை தியாயன்னு தியானம் செய்து கொண்டு அர்த்தம் இங்க மனசுனால பகவானை தியானம் செய்தார் ஒரு க்ஷணம் அந்த பகவானுடைய ஒரு பத்தி சொன்ன உடனே தானா அந்த மனசு பகவான் இடத்துல லயிச்சு ஒரு க்ஷணம் அந்த பகவான மனசுல நினைச்சுண்டு தூஷ்ணியும் ஆசைத்து குயிட்டா இருந்தாராம் கர்தவர் ஆனா முகத்துல எப்படி இருந்ததுன்னா ஸ்மித சோகிதேன முகேன தேவகை தேவகூத்தியாக இவர் வந்து அப்படியே காம் காமாயிட்டாரு ஏன்னா பகவான பத்தி சிந்தனை மனசுல இருந்துருத்தோம் அஹ் பகவான பத்தின ஒரு தியானம் அங்க இருக்கு அதனால அப்படியே அடங்கிட்டு அவருக்கு மனசு வேற இங்க தேவகூதியினுடைய மனசு வந்து அப்படியே ஆக்கர்ஷனம் பண்ணினாரா எப்படின்னா ஸ்மித முகேன தன்னறியாத பகவத் சிந்தனை இருக்கும் பொழுது முகத்துல ஒரு ஒரு புஞ்சிரிப்பு அந்த புஞ்சிரிப்பினால அழகாக இருக்கக்கூடிய அந்த முகம் கர்தம் இருக்கு ஸ்மித சோபிதேன சிரிப்பினால் சோபித அலங்கரிக்கப்பட்டதான முகேன அந்த முகத்தினால் இங்க என்ன பண்ணார் தேவகூத்தியாக சேதகா தேவகூத்தியினுடைய மனதை லுலுபே லுலுபேன ஆகர்ஷித்தார்னு அர்த்தம் வந்து அப்படியே அவளுக்கு வந்து உடனே ஆஹா என்ன இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னுட்டு ஹம்சமா இருக்காருன்னுட்டு உடனே அவளுக்கு வந்து ஆகர்ஷனா ஆச்சு இது வரைக்கும் குணங்களை தானே கேட்டு இப்போ முகத்தை பார்த்து தெர் இஸ் என் அட்ராக்ஷன் சோ சஹா உக்ரதன்வன் இயதேவ ஆபபகாஷே இவ்வளவுதான் அவர் பேசினார் அரவிந்த நாபம் தியா உபகிரம் புத்தியினால அரவிந்த நாபம் தாமரையை நாபியில் வைத்து கொண்டிருக்கும் நாராயணனை நினைத்து கொண்டு தூஷ்ணியும் ஆசிச்சு அப்படியே இருந்தார் ஆனா முகமோ அங்க வந்து ஒரு புஞ்சிரிப்பு பிரகாசம் அந்த அழகான முகத்தை பார்த்து அவளுடைய மனசு ஒரு நிமிஷம் கல अतः so, उग्रधन्वन् यदेव आबभाषे आसीत् च तूष्णम् अरविन्दनाभं धियोपगृह्णन् स्मितशोभितेन मुखेन चेतो लुलुभे देवहूत्याः सो अनुज्ञात्वा so, व्यवसितम् महिष्याः दुहितुः स्फुटं तस्मै गुणगणाढ्याय ददौ तुल्याम् प्रहर्षितः சோனு ஜஞ்ஞா வசசம் மகிஷியா துஹஸ் ஸ்ஃபுடம் தமகண ஆடா ததௌ துல்லியாம் பிரஹர்ஷித கல்யாணம் மோவரிங்க அது ஒன்னும் இன்விடேஷன் அனுப்பிச்சு பெருசா ஒரு ஹால புக் பண்ணி எதுவும் இல்ல அந்த இடத்துல வந்தா அவரும் வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டார் ஆனா இதுதான் கண்டிஷனுங்கிறார் அப்படி ஒரு நிமிஷம் வந்து தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியும் பெண்ணையும் பார்க்கிறார் அவளுடைய ஒரு விவசித்தம் விவசித்தம்னா மனசுல இருக்கக்கூடிய நிச்சயத்தை புரிஞ்சு கொண்டார் சுவயம்பூவனு புரிஞ்சுட்ட உடனே அங்க கையோட கர்தமருக்கு அவளை கொடுக்கிறார் அவ்வளவுதான் ஆட்யாய தஸ்மை ததௌ பிரகர்ஷிதா ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷத்துடன் கூடினவராக இருக்கும் அந்த சுவயம்புவ மனு சகா அணு அணுங்கரிச்ச அனந்தரம் பஷாத் பிறகு பிறகு அதாவது அவர் அங்க உட்கார்ந்து இவர் இந்த மாதிரி பேசி முடிச்ச உடனே கன்சல்டேஷன் அதனாலதான் அனந்தரம்ங்கிற மகிஷ்யா துஹிது ஸ்புட்டம் ஜாத்வா மகிஷியாக தன்னுடைய மகிஷி பட்ட மகிஷி சோ மனைவியினுடைய பெண்ணனுடையதையும் வியவசிதம் அவர்களுடைய நிச்சயத்தை ஸ்புடம் ஜாத்வா நன்கு தெள்ள தெளிவாக அறிந்து கொண்டு சா சுவயம்புவனு அனு அனந்தரம் பிறகு அவருக்கு துல்யம் ஒப்ப இருக்க கூடியவளாக இருக்கும் அதனால சாத்வின்னு முன்னாடி சொன்னது அவளுடைய ஆட்டிடியூடு இன்டென்ட் எல்லாமே அதே மாதிரி இருந்தது அவளுக்கும் அதனால துல்லியம் தாம் தேவகூதி அந்த பெண்ணை தஸ்மை அந்த கர்தமருக்கு குணகண ஆட்யாய குணத்தினுடைய குணகணங்களினால் ஆட்யா செல்வந்தர் ஹி ரிச் மேம் எதனால பைசானால இல்ல குணகணங்களினால் ஆட்யக ஆட்யான அர்த்தம் செல்வந்தன் யாரு வந்து குணத்தினுடைய ஒரு கூட்டத்தினால் செல்வந்தராக இருக்க இருக்காரோ அவருக்கு அந்த கர்தமருக்கு பிரகர்ஷிதா சந்தோஷத்துடன் கூடினவரான சுவயம்போமனு பெண்ணை கொடுத்தார் ததவ் சதரூபா மகாராஜ் பாரிபருகான மகாதனான் தம்பத்தியோகோ பரியதாத் பிரீத்தியா பூஷா வாசப் பரிச்சதான் சதரூபாங்கிற மகாராஜ்னி அஹ் சுவயம்பூ மனுவனுடைய மனைவியான அந்த தேவகுதியினுடைய அம்மா சதரூபான்னு பேரு மகாராஜ்னி பெரிய ராணியா இருக்கிறதுனால பாரிபருகான் பாரிபருகாங்கிறது இங்க வந்து பாரிபருகான் விவாக காலே பிரதேயானு விவாக காலம் முழுது கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் மகாதனானு பெரிய செல்வங்கள் அந்த செல்வங்களையும் ஆஹ் பூஷா வாச பரிச்சதான்னு பூஷா பூஷணானி அலங்காரணங்கள் வாசகம் அர்த்தம் வஸ்திரங்கள் பரிச்சத பரிச்சதானுங்க கிரக உபகரணான சு சுத்துமத்து சாமான்கள் என்னெல்லாம் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் பரியதாத் பிரீத்தியா தம்பத்தியோகோ பரியதாத் பிரீத்தியா பிரீத்தியுடன் அந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் கொடுத்தாள் அந்த பெண் அதாவது அம்மா வந்து அஹ் ராணி ப மகாதனானு ரொம்ப விலை உயர்ந்ததான பாரிபரகானு விவாக காலத்துல கொடுக்க வேண்டிய விஷயங்கள் சாமான்கள் பூஷா பூஷணங்கள் அலங்கரணங்கள் அஹ் வாசகா அஹ் துணிமணிகள் பரிச்சதானு வீட்டிற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பண்டங்கள் எல்லாம் பிரீத்தியா ரொம்ப ஆசையோட அந்த தம்பதிகளுக்கு கொடுத்தாள் அட்ரஸ் பண்ணிட்டா பாருங்க முந்தின ஸ்லோகத்துல அடுத்த ஸ்லோகத்துல அவ ரெண்டு பேரும் இங்க தம்பதியே ஆயாச்சு ஆஹ் சோ தம்பத்தியோகோ பரியதாது அந்த தம்பதிகளுக்கு கொடுத்தாள் சதரூபா மகாராஜ்ஞி பாரிபரகான் மகாதனான் தம்பத்தியோகோ பரியதாத் பிரீத்தியா பூஷா வாச பிரத்தாம் துஹிதரம் உன்மதித சதிருஷாய்யா அப்பாக்கு வந்து அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆனா நல்ல ஒரு பர்சன்ட தான் கொடுத்தோங்கிறதுனால அவருக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய அந்த பரிக்ளிஷ்ட ஆத்மான்னு சொன்னது அந்த கிளேசம் போயிடுத்து வருக்கு கதவியதா வியதான மனோவியாதின்னு பேரு ஆதிங்கிறது ஒரு ஒரு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அந்த கஷ்டம் கதகா போருக்கு அவருக்கு அந்த வியதாங்கிறது இல்லை மனசுல ஆனா ஒரு அஹ் என்னமோ மனச போட்டு ஒரு கடையும் தெரியுமோ இல்லையோ அந்த ஔத்கண்டியம்னா இனிமே அந்த குழந்தைய நம்ம எப்போ பாப்போமோ ஒரு ஆவல் ஒரு ஏதோ ஒரு லாங்கி அந்த ஒரு ஏக்கத்தினால அடுத்தது அந்த குழந்தைய வந்து அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அந்த குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிட்டு அவருக்கு வந்து அந்த விரகத்தை விட முடியலையா அசக்னுவன் தத் விரகம் முஞ்சன் பாஷ்பகலாம் முகுகு ஆசிஞ்சத் அம்ப வத்ச இதி நேத்ரோதைகி துகிதுகு சிகாக இது ரெண்டுமே சேர்த்து ஒரு சென்டென்ஸ் அங்க முதல் ஸ்லோகத்தோட முடியல ரெண்டாவது ஸ்லோகத்துல முடியறது கண்ல இருந்து அப்படியே ஜலத்தை விடுறார் குழந்தை அப்படின்னு சொல்லி சோ சம்ராட் அரசனானவர் ஆனா எப்படி என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க அந்த இடத்துல அவர் அரசர் பெரிய அரசர் இங்க கர்தவர் வந்து ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிஷி ஆனா எப்படி பாக்குறாருன்னா சதிருக்ஷாயம் சதிருஷமாக ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்ட நம்ம குடுத்துட்டோமேங்கிற ஒரு மனசுல அவருக்கு அந்த அந்த துக்கம் இல்லையா ஈக்குவலா ஒரு பர்சன்ட கொடுத்திருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு அதனால யார்கிட்டயோ கொண்டு போய் குடுத்துட்டோமேன்னு அவர் வந்து துக்கப்படலை பாருங்க என்ன ஒரு ஆட்டிடியூட் இருந்திருந்தா அந்த அதாவது இஸ் நத்திங் அந்த ஒரு தபோபலத்துக்கு நிகர் ஆகாதுங்கிறத அந்த விஷயத்தை அவர் புரிஞ்சின்றவர்ங்கிறதுனாலதான் சம்ராட் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கே அரசனாக இருக்கக்கூடியவர் அதாவது பூமியையே ஒரு கொடைக்கடியில அவர் வந்து ஆள்றவர் அந்த சுவயம்புவ மனுங்கிறவர் சம்ராட் சதிருஷாய சதிருக்ஷாயங்கிறதுக்கு வந்து சதிருஷாயங்கிற இன் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவர்ங்கிறார் சதிருஷாய சதிருஷமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பிரத்தாம் தத்தாம் பிரத்தாம்னு கொடுக்கப்பட்டவளான துகிதரம் பெண்ணை உபகுஹ்ய பாகுபியாம் உபகுஹ்ய தன்னுடைய இரு கைகளினால் ஆலிங்கனம் செய்து கொண்டு எதனால் அவருடைய மனசு ஏன் இப்ப அவரை டிஸ்கிரைப் பண்றாருங்க உகந்த உச்சிதமான ஒரு பர்சனுக்கு ஒரு குரூமுக்கு நம்ம கொடுத்தாச்சுன்னுட்டு அவருடைய மனசுல இருக்கக்கூடிய வியதா போயிடுத்து துக்கம் போயிடுத்து ஆனா இங்க வந்து உன்மதித ஆசையாங்கிற அவுத்கண்டேன அவுத்கண்டியம்ங்கிறது வந்து ஆவல் உத்கண்டான ஒரு லாங்கிங் சொல்றோமே அந்த ஏர்னிங் அதுதான் வந்து இந்த குழந்தைய நினைச்சா அந்த குழந்தை ரூம்ல இருந்து வரும் சொன்னா கூப்பிட்டா அங்க இருந்து வரப்போறா அப்படி இல்லையே இப்போ இல்லையா அதனால அந்த ஒரு ஒரு லாங்கிங் அவருக்கு அந்த உத்கண்டிய அவுத்கண்டியன உன்மதித்த ஆசையாக உன்மதித்தகான அப்படியே கலக்கம் அடைவிக்கப்பட்டதான ஆசையாக மனதை கொண்டவர் ஆசையாக அவருடைய மனசு வந்து அந்த ஒரு ஏக்கத்தினால வந்து கலக்கம் அடைஞ்சிருச்சு ஆகையினால அந்த குழந்தைய வந்து கைகளினால் உபகுகிய அலிங்கணம் செய்து கொண்டு தத் விரகம் அசக்னு தத் விரகம் அவளிடம் இருந்து பிரிவை அசக்னு வன்னு அந்த இடத்துல வந்து பொறுத்து கொள்ள முடியாத சோடும் அசக்னு வன்னுன்னு நம்ம அங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும் சோடும்னு பொறுப்பதற்கு முடியாதவராக அவ் லிட்ரல் மீனிங் அங்க அந்த சோடும் போடலன்னா அவளிடம் இருந்து பிரிவை முடியாமல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பிரிவை தாங்க தாங்கிக் கொள்வதற்கு முடியாதவராக அசக்னு வன்னு பாஷ்ப கலாம் முகுமு முஞ்சன்னு பாஷ்பம் கண்ணீர் அந்த கண்ணீர்னுடைய கலா கலான ஒரு துளி துளிகளை அந்த கண்ணீரின் துளிகளை முகுகு மறுபடியும் மறுபடியும் முன்ச்சென்னு விட்டுக் கொண்டு அந்த குழந்தையை துஹி துஹு ஷிகாஹா பெண்ணுடைய தலைமுடைய அவர் வந்து நினைச்சாராம் ஆசிஞ்சது அத வந்து தன்னுடைய கண்ணனுடைய கண்ணீர்னால அதை அப்படியே வந்து நினைச்சுடறான் ஹி மேட் இட் வெட் ஹி மேட் ஹர் அஹ் ஹேர் வெட் வித் இஸ் எட்டியர்ஸ் நேத்ரோ உதை நேத்ரோதை கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலங்களினால் அந்த பெண்ணினுடைய சிகாகா துகிதுகு சிகாகா அந்த கேசங்களை ஆசிஞ்சது அந்த அத வந்து அப்படியே நினைச்சுட்டார் என்னன்னு சொன்னார் அப்படின்னா அம்ப வத்ச இதி நேத்ரோதி கண்ணுல இருந்து என்ன புலம்பலும் வரணுமோ இல்லையோ கண்ணுல இருந்து ஜலம் வரும் பொழுது வாயிலிருந்து வார்த்தைகளும் வரதா இங்க என்ன வார்த்தைகள்னா அம்மா குழந்தை அப்படிங்கற அம்ப அம்பன்னா அம்மா வத்ஸ குழந்தை சோ அம்ப இந்த வத்சே அப்படின்னு இருக்கணும் ஹே அம்ப ஹே வத்சே அப்படின்னு இருக்கணும் ஆனா வத்சே தீங்குற அந்த சந்தி வந்து ஆர்ஷப் பிரயோகம் அதனாலதான் சந்தி ஆர்ஷஹான்னு ஆஹ் சம்ராட் அந்த அரசனானவர் சதிருஷாய் தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒருத்தவருக்கு இல்லாதவராக கொடுத்த அந்த பெண்ணை பார்த்து அவுத்குண்ட் ஔத்கண்டிய உன்மதித ஆசையகா ஆவலால அப்படியே கலக்கம் அடைவிக்கப்பட்ட மனதை கொண்டவராக பாகுபியாம் தன்னுடைய இரு கைகளினால் உபகுகிய அந்த பெண்ணை ஆலிங்கனம் செய்து தத் விரகம் அசக்னுவன்னு அவளிடம் இருந்து பிரிவை அஹ் தாங்க முடியாதவராக பாஷ்ப கலாம் கண்ணீர் திவிலைகளை மறுபடியும் மறுபடியும் விட்டு கொண்டு இது அம்மா குழந்த என்று நேத்திர உதயகி கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலங்களினால் துகிதுகு பெண்ணனுடைய தலைமுடியை ஆசிஞ்சது அதை நினைக்கும்படியாக செய்தார் அப்படியே அதை வந்து வெட்டாக்கினார் सो so, प्रत्ता दुहितरम सम्राट सदृक्षा गतव्य उपगुह्य च बाहुभ्याम औत्कंठ्य उन्मत्तित आशय अशक्नुवन तद्विरह मुंचन बाष्पकलाम मुहु आसिंचद अंब वत्सेति दुहितुः शिखाः <laughs> <laughs> आगीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये सम्पत् तं प्रसिंहम् अहं भजे